இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரை மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே தான் போகுது. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வி கற்பது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. யார் கல்வி தேடி வீட்டை விட்டு புறப்படுறாங்களோ அவங்களுக்காக மலக்குமார்கள் தங்களுடைய சிறகுகளை தாழ்த்துறாங்களாம். அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஒருத்தர் வந்து கல்வியாளர் ஆலிமா இருக்கிறாரு, அவர் கடமையான தொழுகையை முடிச்சுட்டு நல்லதை மக்களுக்காக கற்றுக் கொடுக்க அவர் வந்து புறப்பட்டுறாரு. இன்னொரு மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஆபிதா இருக்காரு, வணக்கசாலியா இருக்கிறாரு, இரவு முழுவதும் நின்று வணங்குறாரு, பகல் ஃபுல்லா நோவு போய்க்காரு. இவங்க ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு சொல்லியிருப்பாங்க, நமது தாவா சென்டருடைய தலைமை ஆசிரியை சகோதரி துல்ஹா அவர்கள் நமக்கு மத்தியிலே இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியம் என்ன என்கின்ற தலைப்பிலே நமக்கு மத்தியிலே சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேர் அருளாலும் பெரும் கிருபையாலும் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோடும் இன்னும் நம்முடைய ஈமானையும் தக்குவாவையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உன்னதமான ஒரு நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நம் அனைவருக்கும் இஃப்லாஸ் ஆனதாக தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு உங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான வ தஆலாவின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்று வரை மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே தான் போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவை புவியியல்ல இருந்து மருத்துவம், தொழில்நுட்பம், அறிவியல், இன்னும் விண்ணியல், வானவியல், இந்த மாதிரி எல்லா தொழில்நுட்பத்திலுமே அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு வளர்ச்சியை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அதை கண்கூடான ஆதாரங்களோட இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கல்வியாளர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க நாகரிகமானவங்க தான் அப்படிங்கிற கருத்தும் ஏராளமான பேர்த்த இருக்குது. இஸ்லாமும் கல்வி கற்பதை வலியுறுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொலபல் இல்மி ஃபரீலதன் அலா குல்லி முஸ்லிமின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வி கற்பது என்பது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. ஒவ்வொரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கல்வி என்பது அவசியம் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மள்கிட்ட தேட சொன்ன கல்வி எந்த கல்வி அப்படின்னு சொன்னா, மார்க்கம் அப்படிங்கிறது மார்க்க கல்வி உலக கல்வின்னு பிரிக்கிறதே இல்லை, பலனுள்ள கல்வி பலரற்ற கல்வி அப்படின்னு சொல்லிதான் பிரிக்குது. அப்ப நம்மள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேட சொன்ன கல்வி எந்த கல்வி, பயனுள்ள கல்வி. என்ன பயனுள்ள கல்வி அது?
இந்த உலகத்துக்கும் அது பயனளிக்கும், நாளை மறுமை நாள்லயும் அது நமக்கு பயனளிக்க கூடிய ஒரு கல்வியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக்க சொன்னாங்க. அந்த கல்வி நம்ம எங்கிருந்து கத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா மார்க்க கல்வி, மார்க்கத்தை பற்றி அறிந்தால் மட்டுமே அந்த கல்வியை நம்ம கத்துக்க முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், மார்க்க கல்வியினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சாதான் அது மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் நாம என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். மார்க்க கல்வி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏராளமான சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் கல்வி தேடி ஒரு பாதையில போறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய பாதையை லேசாக்குதே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னும் யார் கல்வி தேடி வீட்டை விட்டு புறப்படுறாங்களோ அவங்களுக்காக மலக்குமார்கள் தங்களுடைய சிறகுகளை தாழ்த்துறாங்களாம். இன்னும் அல்லாஹு தஆலா தன்னோட இருக்கவங்கள்ட்ட பெருமையா சொல்லிக்கிருவானா, இந்த அடியான பாருங்க கல்வியை தேடி புறப்பட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வானா, அல்லாஹ் நம்மளை நினைவு கூர்ந்தான் அவனுடைய அரசுல வச்சு. அந்த மாதிரியான ஒரு சிறப்பு எதுக்கு கிடைக்கி அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்விக்கு தான் கண்டிப்பா கிடைக்கி. இப்படிப்பட்ட இந்த மார்க்க கல்விக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா அது அவசியமான ஒண்ணா இருக்கு. எதுக்காக அவசியமா இருக்கிறது மார்க்க கல்வி, நாம இறைவனை அறிந்து கொள்வதற்காகவும் அவனை பயப்படுவதற்காகவும் நமக்கு தேவை மார்க்க கல்வி. இறைவனை நம்ம எப்படி அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மார்க்க கல்வி வைத்துதான் அறிய முடியும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், கல்வியாளர்கள் தான் என்ன செய்வாங்க, இறைவனை அதிகம் அஞ்சுபவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்போ ஆலிம்கள் அல்லாஹ்வே அஞ்சக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பனு இஸ்ரவேல்கள்ட்ட இருந்து ரெண்டு பேரை நினைவு கூறப்பட்டுச்சு. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஒருத்தர் வந்து கல்வியாளர் ஆலிமா இருக்கிறாரு, அவர் கடமையான தொழுகையை முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நல்லதை மக்களுக்காக கற்றுக் கொடுக்க அவர் வந்து புறப்பட்டுறாரு. இன்னொரு மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஆபிதா இருக்காரு, வணக்கசாலியா இருக்கிறாரு, இரவு முழுவதும் நின்று வணங்குறாரு, பகல் ஃபுல்லா நோவு போய்க்காரு. இவங்க ரெண்டு பேர்ல யாரு சிறந்தவங்கன்னு சொல்லி கேட்கப்பட்டுச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு சொல்லியிருப்பாங்க, ஆபிதா சொன்னாங்களா ஆலிமா சொன்னாங்களா, கச்சரிந்த ஒரு ஆலிம் தான் சிறந்தவர்னு சொன்னாங்க வணக்கசாலியை விட. அப்ப எவ்வளவு சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியமா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பா. இன்னும் இந்த கல்வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மாலிக் ரஹ்மத்துல்லா அலைஹி அவங்க வந்து சொல்றாங்க, கல்வி அப்படிங்கிறது அதிகமாக பேசுறது கிடையாது, அது இறைவன் வந்து உள்ளத்துல தரக்கூடிய ஒரு ஒளி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப அந்த ஒளி வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மனிதனின் நேரான வழியின் பக்கம் இழுக்கும். கண்டிப்பா மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, நல்ல விஷயங்களை அறிந்தான் அப்படின்னு சொன்னா, ஒரு நேரான பாதை ஒரு தவறான பாதை இருக்குன்னு சொன்னா, நம்ம எந்த பாதையை நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம், வெளிச்சமா இருக்கக்கூடிய பாதையை நம்ம செலக்ட் பண்ணுவோமா, இல்ல கரடு முரடா இருளான பாதையா இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணுவோமா? கண்டிப்பா நாம என்ன செய்வோம், நேரான பாதையை தான் நாம வந்து செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த மார்க்க கல்வியினுடைய அவசியம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்ப மார்க்க கல்வியினுடைய அவசியம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் மூன்று விஷயங்களை தவிர வேற எதுவும் கூட வராது. ஒண்ணு சதகத்துன் ஜாரியா, அதாவது நிலையான தர்மம். அதே மாதிரி மலதுன் சாலி, சாலிஹான பிள்ளை. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, இல்முன் நாஃபியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, பலன் தரக்கூடிய கல்வி. அப்ப அந்த பலன் தரக்கூடிய கல்வி நம்ம கற்றாதான் இம்மையிலும் நாம நேரான பாதையில இருக்க முடியும், மறுமையிலையும் நாம வந்து சொர்க்கத்தை அடைய முடியும். ஒரு மனிதன் கல்வியை கற்றான்னு சொன்னா, அதை இந்த உலக நோக்கத்துக்காக கற்கக்கூடாது மார்க்க கல்வி. அப்படி கற்றாலும் அது பயனற்ற கல்வி ஆயிரும். எனவே நாம் கற்ற கல்வியின்படி அமல் செய்ய எல்லாமே அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. இன்னும் இங்கு ஒன்று கூட்டியதை போன்று நாளை மறுமையில் அல்லாஹ் சுவனத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்